வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் இந்த ஏரியா. அதாவது வந்து ஒரு 5 பேருக்கு மேலே வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஆனால் திட்டமிடப்பட்டு வெளி மாவட்டங்களிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பேர் மேலே இங்கே இருக்கிறாங்க. அது வந்து ஒரு வயலேஷன். எலெக்ஷன் கமிஷன் ரூல் படி பார்த்திங்கன்னா இங்கே அசம்பிள் ஆகக்கூடாது. ஆனால் எங்களுடைய கழக தோழர்கள், மகளிர் சார்ந்த சகோதரிகள், பொதுமக்கள் அனைவரும் பல்லாயிரக்கணக்கான திரண்டோம். ஆனால் இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஜோனில் யாரும் வரல, எங்கள் 5 பேர் தவிர இங்கே. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால் தேர்தல் கமிஷனில் நாங்கள் வந்து முறையிட்டிருக்கிறோம். அது சம்பந்தமாக அவங்க வந்து இங்கே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலே வந்து சட்டத்துக்கு புறம்பாக நடந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. நடவடிக்கை எடுப்பார்கள். தேர்தல் ஆணையம் உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. நம்முடைய புரட்சி தலைவர், நம்முடைய புரட்சி தலைவி அம்மா கட்டி காத்த அந்த இயக்கம் இன்றைக்கு அந்த இயக்கத்தை சிறப்பான முறையிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நாங்கள் தான். எனவே இந்த தீர்ப்புக்கு, தேர்தல் ஆணைய தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் இது போன்ற அந்த கொடிகளை உபயோகிப்பது என்பது ஒரு சட்டவிரோத செயலாகத்தான் கருதப்படுகின்றது. நிச்சயமாக அதற்குரிய வந்து முறையீடை நாங்கள் செய்வோம். அவர்கள் கொடியை எந்த நேரத்திலும் வந்து எந்த சூழ்நிலையிலும் வந்து பயன்படுத்துவதற்கு உரிமையே கிடையாது. நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றை உணர வேண்டும். இங்கே தினகரன் போட்டிடுறார் சொன்னால் யாரை எதிர்த்து போட்டியிடுகின்றார்? ரெட்டையிலை சின்னம். யாருடைய சின்னம் ரெட்டையிலை? அம்மாவுடைய சின்னம், புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னம். அந்த ரெட்டையிலை எடுத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் எதிர்த்து போட்டிடுறார் சொன்னால் இவருக்கு என்ன அருகதை இருக்கின்றது, யோகியது இருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை உபயோகப்படுத்துவதற்கு? எனவே கொடியை உபயோகப்படுத்துவதற்கு எந்தவித ஒரு முகாந்திரமும் இல்லை, எந்தவித உரிமையும் இல்லாமல் இப்படி ஒரு தான் தோன்றியத்தனமாக இருப்பவருக்கு நிச்சயமாக சட்டத்தின் மூலம் வந்து நடவடிக்கை நாங்கள் நிச்சயமாக எடுப்போம். எலெக்ஷன் ஒரு இஷ்யூ வந்து விதிந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த இஷ்யூ வந்து செட்டில் பண்ணுறது முதல்ல எலெக்ஷன் கமிஷன் தான். எலெக்ஷன் கமிஷன் வந்து தெளிவாக வந்து 83 பக்கங்களில் வந்து தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான், சின்னம் எங்களுக்கு தான், அதே போல் வந்து கொடியும் எங்கள் தான் என்று தெளிவாகவே இருக்கின்றது. எனவே அப்படி இருக்கும்போது அதை வந்து மீறுகின்ற வகையிலே அவர்கள் நிச்சயமாக நடந்தால் அதை வந்து நிச்சயமாக சட்டம் வந்து அதை அனுமதிக்காது. அது அதுக்கு வேண்டிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் நிச்சயமாக. இப்போ அவங்க வந்து கட்சியே இல்லை, தினகரன் பொறுத்தவரை அடிப்படை உறுப்பினரே கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்த விதத்தில் வந்து அவருக்கு ஒரு லோக்கோ ஸ்டாண்ட் இருக்கும்? அடிப்படை முகாந்திரமே இல்லாதவர்கள் எப்படி வந்து அந்த ஒரு உரிமையை வந்து கோர முடியும்? எனவே அதில் வந்து உரிமையை கோருவதற்கு எந்த வித ஒரு முகாந்திரமும் அவர்களுக்கு இல்லை. கண்டிப்பாக அம்மாவுடைய அரசின் சாதனைகளை வீடுவீடாக எடுத்து செல்வோம். அம்மா அவர்கள் இந்தியாவிலேயே ஒரு தமிழ்நாடு முதன்மையான ஒரு மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை எல்லாம் அம்மாவர்கள் கொண்டு வந்து அதை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அம்மாவுடைய வழியிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தி வருகின்றார்கள். எனவே திட்டத்தினுடைய பலன் மக்களை சென்றடைந்திருக்கின்றது. எனவே அம்மாவுடைய அரசுடைய சாதனைகளை வீடு வீடாக நாங்கள் சென்று எடுத்து வைப்போம். மகத்தான வெற்றி பெறுவோம். வெங்காயத்தை நாங்கள் உலகத்திற்கு காமிப்போம். பெரியார் சொன்ன மாதிரி உரிக்க உரிக்க வெங்காயத்தில் ஒன்றுமே இருக்காது. அதுபோல் தான் டிடிவி தினகரன் கோஷ்டியும் உரிக்க உரிக்க ஒன்றுமே இருக்காது. இதுதான் வந்து கிளைமேக்ஸ். ஓகே, எங்களுக்கும்
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் போட்டி. டிடிவி நாங்கள் வந்து ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. அதுதான் நம்ம அம்மாவுடைய சாதனை முன்னிறுத்தி தான். 50,000 மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்திலே நிச்சயமாக கழகம் ஆர்கே நகரில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் அம்மா சொன்னபடி இனிமேல் 100 காலம் தமிழ் மண்ணிலே அடைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைக்கும் வளரும் வாழும் என்றென்றும் தொடரும். இதுதான் நிதர்சனமான உண்மை.